ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இங்கே வந்து நம்ம ஃப்ரீடமாக எதை வேணால் பண்ணலாம் சிட்டிசனுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது ஆனால் இன்னும் உலகத்தில் சில நாடுகள் வந்து ப பல்வேறு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு வருது இப்படி ஃபாலோ பண்ணுற டிஃப்ரெண்டாக ரூல்ஸோட தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு ரூல்ஸுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்படி ரூல்ஸ் போடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு யோசி வைக்கும் அதனால் தான் இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாட்டுக்குமே சட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் சட்டங்கள் வேண்டு வேணாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வேறுபடலாம் ஆனால் சட்டம் வந்து எல்லா நாட்டுக்குமே இருக்கும் ஆனால் ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் வந்து இன்னொரு நாடு வந்தால் ரொம்பவே கொடுமையாக இருக்கும் அப்படி கொடுமையாக இருக்கிற சட்டம் வந்து சில டைம் வித்தியாசமான சட்டமாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட சட்டங்கள் தான் இந்த விட பார்க்க போகிறோம் முதல் வந்து என்ன பார்க்க போனால் எக்வட்டோரியல் கீனோ அப்படிங்கிற நாட்டில் இருக்கிற சட்டம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து வாசிப்பு அதுக்கப்புறம் எழுதல் மீது ஆர்வம் இல்லாத மக்களாக இருந்திருக்காங்க அதனால் அங்கே வந்து நியூஸ் பேப்பருக்கும் புத்தகத்துக்கும் அரசே தடை விதிச்சிருக்கு இதனாலேயே சுற்றுலா பயணிகள் வந்து இந்த நாட்டுக்கு போகிறக்கு ரொம்பவே தயங்குறாங்க இந்த நாட்டிலே இன்னொரு சட்டமும் இருக்குது அதாவது ரெண்டாவதாக பிரைம் மினிஸ்டரான தியாடோ ஒபியாங் அப்படிங்கிறது வந்து வானொலி அதுக்கப்புறம் டிவி ரெண்டுமே இவரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டார் இதனால் வெளிநாட்டிலேருந்து வர சுற்றுலா பயணிகள் வந்து இந்த நாட்டு மக்களோட வறுமை வந்து படமாக எடுக்கிறதுக்கு தடையும் வச்சுருக்காரு ரெண்டாவதாக சவுதி அரேபியாவில் இருக்கிற சட்ட திருத்தங்களை பற்றி பார்ப்போம் சவுதி அரேபியா மதத்தை பின்பற்ற ஒரு நாடு அதனால் அங்கே இருக்கிற விதிமுறைகள் எல்லாமே மதத்தை சார்ந்ததாக தான் இருக்கும் அங்கே வந்து பெண்களுக்கு ரொம்பவே கடுமையான விதிமுறைகளும் இருக்குது பெண்கள் வந்து வெளியே செல்லும்போது சாதாரண உடை வந்து அணிஞ்சு செல்லக்கூடாது இது தான் அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு சட்டம் அதே சமயம் ஒரு ஆணோட பெண் வந்து நிற்கும் போது ஒரு ஸ் நெருங்கிய நண்பராக இருந்தால் மட்டுமே அல்லது தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டுமே சாதாரண உடை வந்து பெண்கள் வந்து அணிஞ்சிருக்க வேண்டும் இவை எல்லாமே அங்கே இருக்கிற சோசியல் மீடியா கண்காணிக்கப்படும் அப்படின்னும் ரொம்பவே பெண்களுக்கான சட்டங்கள் வந்து சவுதி அரேபியாவில் கடுமையாக தான் இருக்குது அடுத்ததாக ஈரான் இருக்கிற சட்ட முறைகளை பற்றி பார்ப்போம் ஈரான் அரசாங்கம் வந்து ஷரியா அப்படிங்கிற சட்டத்தை அடிப்படையில் தான் அங்கே வந்து எல்லாமே நடந்துகிட்ருக்கு இதுவும் ஒரு இஸ்லாமா தான் அதனால் இஸ்லாமோட அடிப்படையில் தான் இங்கே விதிமுறைகளும் அமைக்கப்பட்டிருக்கு ஈரானில் வந்து ஒரு நாட்டை வந்து எதிர்த்தோ இல்லை அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த அரசாங்கத்தை எதிர்த்தோ எந்த ஒரு கேள்வியும் எழுப்ப முடியாது அதுக்கு வந்து அங்கே வந்து தடை வச்சுருக்காங்க அப்படி கே கேள்வி எழுப்பினா மிகப்பெரிய தண்டனையும் அங்கே வந்து கொடுக்கப்படுது அதே சமயம் கூகுள் யூடியூப் ஃபேஸ்புக் இப்படி எந்த ஒரு சோசியல் மீடியாவுமே அங்கே வந்து இல்லை எல்லாமே தடை செஞ்சுருக்காங்க அப்புறம் பெண்கள் வந்து குறிப்பிட்ட ஆடைகள் மட்டுமே அணிய வேண்டும் ஆண்களுக்கு ஜீன்ஸ் அந்த மாதிரி நவீன உடைகள் எல்லாமே ஈரானில் தடை செய்யப்பட்டிருக்கு அதே சமயம் ரேப் ஜாஸ் ராக் இப்படி ஃபேமஸான மியூசிக் எல்லாமே அங்கே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு <laughs> <laughs> அடுத்ததாக ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மதுபானங்கள் வந்து அருந்திருக்கு அங்கே வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான கடுமையான விதிமுறைகள் தான் ஈரான் அரசால் வந்து நடத்தப்பட்டு வருது அடுத்ததான் வடகொரியாவில் இருக்கிற சட்டத்திருத்தங்களை பற்றி பார்ப்போம் இது வந்து கம்யூனிஸ்டை ஃபாலோ பண்ணுற ஒரு நாடு கிம்சாங் ஒன்று இருக்கிறார் அப்படின்னாலே அங்கே வந்து சட்டத்திருத்தங்கள் கண்டிப்பாக கடுமையாக தான் இருக்கும் அங்கே வந்து டிவி ரேடியோ பிரிண்ட் எல்லாமே அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுது அங்கே எந்த ஒரு செய்தி வெளியானாலும் அரசாங்கத்தோட தணிக்கைக்கப்புறம் தான் அது வந்து வெளியே ஆகணும் அங்கே சுற்றுலா வர எல்லாருக்குமே ஒரு தனி அதிகாரிகள் வந்து அவங்க வந்து நியமிச்சிருக்காங்க இது எதுக்காகனா அங்கே சுற்றுலா வர பயணிகள் யாருமே அந்த அரசாங்கத்தை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்டக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வடகொரியாவில் எயிட்டீன் ப்ளஸ் வீடியோஸ் வந்து அங்கே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு மீறி பார்த்தா தூக்கு தண்டனை வரைக்கும் அங்கே கடுமையான தண்டனை வந்து விதிக்கப்படுது ஆண்களும் ஒவ்வொரு பாஞ்சு நாளைக்கும் அவங்களோட முடியை வந்து கட்டாயமாக வெட்டி ஆகணும் அதனால தான் கிம்ஜாங்குன் முடியும் கூட ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது இந்த மாதிரியான விதிமுறைகள் தான் அங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படுது அடுத்ததாக சிரியாவில் இருக்கிற சட்ட முறைகளை பற்றி பார்ப்போம் அங்கே வந்து கிளர்ச்சியாளருக்கும் அரசுக்கும் ஏற்படுற மோதல் வந்து அதிகமாக வன்முறை நடைபெற நாடு எதுனா அது வந்து சிரியா இதனால் வந்து அங்கே அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஏற்படுற எந்த ஒரு மோதலையுமே வெளியுடுறதுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்த தகவல் தொடர்புமே தங்களோட கட்டுப்பாடுக்குள்ளே சிறிய அரசு வந்து கொண்டு வந்திருக்கு அதே சமயம் இன்டர்நெட் மொபைல் லேண்ட்லைன்ஸ் எல்லாமே சிரியாவில் வந்து குறைந்த அளவிலான மக்கள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாட்டு செய்தியாளருக்கு வந்து சிரியாக்குள்ள வரக்கும் சிரிய அரசு வந்து தடை வச்சிருக்கு ஒருவேளை அங்கே இருக்கிற செய்தியாளர் யாருமே இதை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டால் அங்கே வந்து கொடுமையான தண்டனை கொடுத்து அவர்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு சட்ட விதிமுறை தான் சிரியாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அடுத்ததாக ஜப்பான்ல இருக்கிற சட்ட விதிமுறைகளை பற்றி பார்க்கலாம் அங்கே இருக்கிற பள்ளி கல்லூரி ஆஃபீஸ் வீடு இதில் எல்லாத்தையுமே அரசோட ஆதிக்கம் வந்து அங்கே தான் இருக்கும் அதே சமயம் நிறுவனங்களில் ஜப்பான் வந்து ரொம்பவே கடுமையாக இருக்கும் அதாவது அங்கே பணியாற்ற உயர் அதிகாரி வந்து கீழ்மட்ட அதிகாரி வரைக்கும் எல்லாருமே திறமையான அதிகாரிலாம் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து அங்கீகரிக்கப்படுவாங்க அதே சமயம் ஹிரோஷிமா நாகசாகி குண்டு வெடி பற்றி அங்கே பேசுகிறதுக்கு மக்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க இந்த மாதிரி ரூல்ஸ் தான் ஜப்பானில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க அடுத்து தான் சீனாவில் இருக்கிற சட்டங்களை பற்றி பார்ப்போம் சீனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அங்கே வந்து சட்டத்தை எதிர்த்து யாருக்குமே பேசுறதுக்கு அனுமதி இல்லை அங்கே வந்து இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே மத்திய அரசோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதனால் சீனா அரசை பற்றி எந்த ஒரு தகவலுமே வெளிவரதில்ல அதே சமயம் அங்கே நடக்கிற குற்றங்கள் எதுவுமே வெளியுலகத்துக்கு தெரியாத அளவுக்கு அங்கே வந்து தடை வச்சுருக்காங்க அப்புறம் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து அங்கே இருக்க இளைஞருக்கு வந்து போகத்துறது ஒரு மிகப்பெரிய குற்றமாக வந்து சீனாவில் பார்க்கப்படுது இதுக்கு கடுமையான தண்டனையும் வந்து கொடுக்கப்படுது இதெல்லாம் தான் சீனாவில் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க இந்த வீடியோலேயே உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச ரூல்ஸ் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அப்படியே அடுத்த என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பினியும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் தேங்க் யூ